தெற்கு ரயில்வே பணிகளில் வட இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையில் தேர்வு செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ரயில்வேயில் பல்வேறு நிலைகளில் 964 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலான இடங்களை வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கைப்பற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே தேர்வாகியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அன்புமணி, தமிழ்நாட்டில் இயங்கும் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் வெளி மாநிலத்தவர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறார்கள் என்கிற ஐயத்தை எழுப்பியுள்ளார். 964 பணியிடங்களில் 200 பேர் கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல எனவும் 750 மேற்பட்டவர்கள் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியலில் பாண்டேக்கள், சௌத்ரிகள், சவுகான்கள், மீனாக்கள், பிஸ்வாஸ்கள், குமார்கள் தான் எங்கும் நிரம்பி இருக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியலை பார்க்கும்போது வட இந்தியர்களுக்கு சாதகமாக முறைகேடுகள் நடந்திருக்குமோ என்கிற ஐயம் எழுவதாக கூறியுள்ள அன்புமணி, எடுத்துக்காட்டாக கூட்ஸ்கார்ட் பணிக்கு வரிசை எண் 54 முதல் 67 வரை தொடர்ச்சியாக மீனாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதையும் இளநிலை கணக்கு உதவியாளர் பணியில் வரிசை எண் 70 முதல் 90 வரை தொடர்ச்சியாக மீனாக்கள் இடம்பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே பணிக்கு வரிசை எண் 149 முதல் 163 வரையும் 201 முதல் 214 வரையிலான 29 இடங்களில் 28 இடங்களை கைப்பற்றி இருப்பவர்கள் குமார் என்கிற வட இந்தியர்கள் என்பதை குறிப்பிட்டுள்ள அன்புமணி, எந்தவொரு பணிக்கும் தமிழர்கள் தொடர்ச்சியாக 4 பேர் கூட தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் வட இந்தியர்கள் மட்டும் கொத்து கொத்தாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் இல்லை எனவும் இதில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அரசு பணிகள் இப்படி என்றால் தனியார் நிறுவனங்களின் வேலை வாய்ப்பையும் வட இந்தியர்கள் மூலம் நிரப்பி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி, இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அடிமைகளாக வாழும் அவல நிலை உருவாகும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.